அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு த ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த் அப்படின்ற லெசனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை எழுதினவங்க டிஷாண்டி டோஷி. இது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன். இது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட அண்டார்டிகா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியது. ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த். அவங்க டிஷாண்டி டோஷி அவங்க ஒரு இந்தியன் போயட், ஜேர்னலிஸ்ட் மற்றும் டான்ஸரும் கூட. பிறந்தது மெட்ராஸ், அதாவது இப்போ இருக்க சென்னை, இந்தியா. அவங்க போஸ்ட் கிராஜுவேட் எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. லெசனோட துவக்கத்துலேருந்து பார்ப்போம். லெசனோட துவக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் பிளானட்ஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், த அண்டார்டிகா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம பிளானட்ஸ், அதாவது இந்த பூமியில் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து விஷய கனிம வளங்கள், அதாவது பூமியில் இருக்கிற நிறைய வளங்களை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பூமியில் தொடாத ஒரு இடம், யூஸ் பண்ணாத ஒரு இடம், மூழ்கி மறைஞ்சிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்டார்டிகா தான். ஏன்னா அண்டார்டிகாவில் மக்கள் வாழறது கிடையாது. அந்த அந்த ஐஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த வருஷ துவக்கத்தில் ஆத்தர் ரஷ்யன் ரிசர்ச் வெசல்னா ஷிப்பு ட்ராவல் பண்ணுறாங்க. அதோட பேர் அகாடமிக் ஷொகால்ஸ்கி. அந்த வெசல் எதை நோக்கி பயணிக்குது? ஒரு குளிரான, ட்ரையான காற்று சில்லுன்னு அடித்து கொண்டு இருக்கும் ஒரு கான்டினென்ட்டை நோக்கி போகுது. அந்த கான்டினென்ட்டோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் அண்டார்டிகா. தன்னோட ஜேர்னி 13.09 டிகிரி நார்த் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்னால் பூமத்திய ரேகை. மெட்ராஸ்லேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 9 ஜோன்ஸ் மாறி 6 செக் பாயிண்ட்ஸ் தாண்டி 3 விதமான நீர்நிலைகளை கடந்து பல விதமான சுற்றுச்சூழல்களை தாண்டி இருந்துதான். த அண்டார்டிகா கான்டினென்ட்டில் கால் தடம் பதிக்கும் போது கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இருக்காங்களாம். எந்தெந்த விதமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார், ஏரோப்ளேன் மற்றும் ஷிப் மூலமாக ட்ராவல் பண்ணி அண்டார்டிகாவை அடைஞ்சிருக்காங்க. முதன் முதல்ல அண்டார்டிகாவை பார்க்கும்போது அதோட வெண்பனி மூடிய லேண்ட் மற்றும் நீல நிற வானம், அதோட தெளிவான அந்த பார்வை, அதாவது அந்த நீல வானம் தெளிவாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஆத்தரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சான். மேலும் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அதோட ஐசோலேஷன், அதாவது தனித்துவம், அதாவது தனியாக இருக்குது. அதாவது பூமியில் இருக்க எல்லா பகுதிகளையுமே மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்டார்டிகா மட்டும்தான். ஆனால் அதை விட ஆச்சரியம், ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா மற்றும் அண்டார்டிகாவோட நிலம் இணைஞ்சு இருந்தது அப்படின்றது தான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? அதாவது ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ரொம்ப ரொம்ப மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் அண்டார்டிகா கண்டத்தோடு இணைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பை பார்த்தீங்களா, இதுதான் அவங்க சொல்ற அந்த வெசல். 650 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால பெரிய ஒன்றாக சேர்ந்த சதன் சப் கான்டினென்ட், அதோட பேரு கோண்ட்வானா அப்படின்ற ஒரு கான்டினென்ட் இருந்தது. இப்ப இருக்க அண்டார்டிகாவை சுத்தி அப்ப இருந்தது தான் கோண்ட்வானா. அந்த கோண்ட்வானா அப்ப இருந்தப்போ சூழ்நிலையே வேற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கண்டம் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மனிதர்கள் குளோபல் சீன்லேயே கிடையாதான், அதாவது மனித இனமே கிடையாதுன்றாங்க. கிளைமேட்டோ ரொம்ப வெப்பமாக இருந்துச்சாம். பல விதமான விலங்குகளும் தாவர வகைகளும் இருந்துதான். 500 மில்லியன் வருடங்களாக கோண்ட்வானால ஃப்ளோரா ஃபோனா இருந்தது, அதாவது பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் இருந்தது. காலப்போக்கில் டைனோசர்ஸ் அழிஞ்சி மேமல்ஸ் உருவாச்சு. அதாவது டைனோசர்லாம் ரொம்ப பயங்கரமான அனிமல்ஸ், நீங்களே படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்துதான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்ச பிறகு பாலூட்டி இனத்தை சென்ற விலங்குகள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சுது. பெரிய நிலம் தனியாக பிரிந்து நாடுகளாக உருவாச்சு, அதாவது கோண்ட்வானான்றத கான்டினென்ட்லேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு நாடுகளாக உருவாச்சான். இப்போ நம்ம பார்க்குற வடிவமாக அது மாறுச்சு. இப்போ நம்ம அட்லஸில் பார்க்குறோம்ல குளோபு, அதில் எப்படி கான்டினென்ட் தனித்தனியாக இருக்குது, அந்த மாதிரி இப்போ இருக்கிறது மாதிரி அப்போ மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ பார்க்குற அண்டார்டிகா அந்த வரலாற்றோட ஒரு பங்கு. இந்த வரலாறு மூலமாக நாங்கள் எங்கேருந்து வந்தோம், எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் கார்டிலேரியன் ஃபோல்ட்ஸ் மற்றும் ப்ரீ கேம்பரைன் கிரானைட் ஷீல்ஸோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ காட்டிலேரன் ஃபால்ஸ்னால் வந்து மலை மவுண்டன் ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, மலைத்தொடர்கள் சொல்லுவாங்க. ப்ரீ கார்பரியன் கிரானைட்ஸ் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஏஜ், அதாவது எத்தனை நூற்றாண்டு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓசோன் மற்றும் கார்பன் எவல்யூஷன் மற்றும் எக்ஸ்டிங்ஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாமே பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் நடந்ததுன்னு தெரியும் போது ஆச்சரியமாக இருக்குல்ல. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்தியா நார்த்தை நோக்கி உண்டப்படுது, அதாவது வடக்கு நோக்கி தள்ளப்படுது. இதனால் அந்த ஏஷியா கான்டினென்ட் கூட ஏஷியா கான்டினென்ட்டோட இந்தியா ஜாம் ஆச்சு. அதாவது இப்போ நம்ம எந்த கான்டினென்ட்டில் இருக்கோம்னா ஆசிய கண்டத்தில் இருக்கோம், அதுதான் ஏஷியா. ஆனால் ஒரு காலத்தில் இந்தியா எதோட இணைஞ்சிருந்ததுன்னா அண்டார்டிகா கண்டத்தோட இணைஞ்சிருந்தது. அப்போ அதோட பேர் வந்து கோண்ட்வானா அப்படின்ற ஒரு கான்டினென்ட். இதனால் ஹிமாலயாஸ் உருவாச்சு, மேலும் சவுத் அமெரிக்கா பிரிஞ்சு நார்த் அமெரிக்கா கூட ஜாயின் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேக் பேசேஜ் ஓப்பனால் பூமியின் குளிரான பகுதிகள் சர்க்கம்புலர் கரண்ட் உருவாச்சு, மேலும் அண்டார்டிகா ரொம்ப குளிராகவும் மனிதர்கள் வாழ முடியாத இடமாகவும் பூமியின் பாட்டம்க்கும் போகவும் வழிவகுத்தது இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டர் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க, மேலும் அவங்க வந்து சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்டவங்க 2 வாரம் 90% ஐஸ்னால் 90% ஐஸ் பூமியின் பங்கில் இருக்கிற இடத்துல இப்போ இருக்காங்க. அதாவது அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளுக்கு. இது எப்படி இருக்குன்னா ராட்சத பிங்பாங் பால் போன்றதில் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மனிதர்களும் மரங்களும் பில்டிங்கும் அந்த இடத்துல இல்லவே இல்லையா. ஸோ இதில் கொடுத்துருக்க இமேஜ் பாருங்கள், இதுதான் வந்து அப்போ இருந்த, அது ரொம்ப பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்டானா இருந்ததுன்னா எப்படி இருந்ததோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பூமியின் பார்வை முழுவதும் மறைஞ்சி நேரம் மறைஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போன பிறகு. மேலும் இந்த இடத்துல மைக்ரோஸ்கோபிக் குட்டியான கண்ணுக்கு தெரியாத உயிரினத்துலேருந்து மைட்டி அதாவது பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட்சஸ்ன்னு சொல்கிற ஸ்மால் ஃப்ளை அண்ட் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ்லேருந்து நீல திமிங்கலம் மற்றும் ஐஸ்பர்க்ஸ், அதாவது அந்த ஐஸ்பர்க்ஸ்லாம் எப்படி இருக்கான் தெரியுமா, ஒரு பெல்ஜியம் நாட்டோட அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கான். நாட்கள் போக போக 24 மணி நேரமும் சம்மர் லைட் இருக்கிற மாதிரி வெளிச்சமாக எப்போவுமே அமைதியாக இருக்கும் அந்த கண்டம். அப்பப்போ அவலஞ்ச், அதாவது பெரிய பெரிய ஐஸ் பாறைகள் வந்து கீழே விழற சத்தம். இது ஒரு புனிதமான இடமாக இது எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்ஸில் நம்மளை வந்து ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரியில் மூழ்கடிக்குது. ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரினா ஸ்டடி ஆஃப் ராக்ஸை பற்றியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. மனிதர்களுக்கு சாதகமான கிளைமேட் இங்கே கிடையவே கிடையாதான், ஏன்னா மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்கே சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வளர்ச்சி 12,000 வருஷத்தில் தான் தொடங்குச்சு, ஆனால் அதுக்குள்ளே நாம் இயற்கையை ஆக்கிரமித்து நகரங்கள் அதுக்கப்புறம் சிட்டிஸ் டவுன்ஸ் அப்படின்னு உருவாக்கி இந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை அதிகமானதால் மற்ற உயிரினங்களோட இடத்தை நாம் அழிக்கிறோம், ஏன்னா காடுகளெல்லாம் அழிக்கிறோம் இல்லையா அதனால். மேலும் மரங்களை எரிப்பதால் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு பூமி முழுவதும் சூழ்ந்து மாசுபடுது அப்படின்றதையும் ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இதன் காரணமாக பூமி வெப்பமயமாகுது, அதிகமான வெப்பத்தன்மை உணரப்படுது. இதனால் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு இது ஒரு விதமாக இருக்குது, விவாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டிபேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட்டு நம்மக்கிட்ட வெஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷீட் முழுவதும் உருக்கிடுமா அப்படின்னு நம்மக்கிட்டே க்வெஸ்சன் கேட்குறாங்க. இதனால் ஓஷன் கரண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுமா, சப்போஸ் வந்து ஐஸ் உருக உருக என்ன ஆகும், கடலோட நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும். கடலோட நீர்மட்டம் உயர ஆரம்பிச்சுன்னா என்னாகும், அது வந்து நம்ம சிட்டிலேயோ டவுன்லேயோ நம்ம கட்டியிருக்கோம் அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ மனித இனம் கண்டிப்பாக வந்து அழியக்கூடிய சூழ்நிலை வரலாம். இதுதான் உலகின் முடிவாக இருக்குமோ அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் க்ரூஷியல் டிபேட் இதை பற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இடம் மட்டும்தான் மனிதர்கள் வாழாத இடமாக இருக்குது, இருக்கிறது மட்டும் இல்லை, பிரிஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்ஸ்பாயில்டு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம்தான் 500,000 இயர் ஓல்டு கார்பனை ஐஸ் மேலே மூடி இருக்குது. அதாவது இப்போ நம்ம நிலக்கரியெல்லாம் வெட்டி எடுக்கிறோம் பூமியில் மற்ற பகுதிகளில், ஆனால்
இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்களாக, ரொம்ப பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அண்டார்டிகாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ பூமி அதாவது அந்த பனிக்கு கீழே கண்டிப்பாக பாறை இருக்கும், பாறைக்கு கீழே நிறைய கனிம வளங்கள் இருக்கும், ஏன் நிலக்கரி கூட இருக்கலாம், ஆனால் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா அதோடய கிளைமேட் நம்ம வந்து இருக்கிறதுக்கான இடமாக இல்லை. அதுக்காக தான் அப்படி அவங்க சொல்கிறாங்க. நாம் உலகத்தோட ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அண்டார்டிகா தான் கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரெசண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பாஸ்ட் எல்லாமே வந்து அந்த பனிக்குள்ளே முழுகி இருக்குது, அதாவது அடியில் இருக்குது, இன்னும் அதை கைப்படாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் அப்படின்றது தான் ப்ரோக்ராமோட பேர். அந்த ப்ரோக்ராமுக்காக ஒர்க் பண்ணவங்க தான் நம்ம ரைட்டர். இதோட எய்ம் என்னென்னா ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை உலகத்தோட கடைசி முனைக்கு கூட்டிகிட்டு போகவும், இதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி நம்ம பிளானட் பூமி மேலே பசங்களுக்கு மரியாதை வர வைக்கிறதும் புரிஞ்சிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆரம்பித்து 6 வருஷம் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணது ஜெஃப் கிரீன், அதாவது இதில் இமேஜில் கொடுத்துருக்கல அவர் தான். தன்னோட ஒர்க்கை முதல்ல செலிபிரிட்டிஸ் மற்றும் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் கிட்டே இருந்து ஆரம்பித்தார். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த அவுட்புட்டும் அவருக்கு கிடைக்கல, அவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அது கிடைக்கல. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் அப்படின்றத ஆரம்பித்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கி கொடுத்தாரு. இதன் மூலமாக அவங்க அண்டார்டிகாவை போய் அப்சர்வ் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலயமா பூமியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், இப்படி சப்போஸ் நம்ம மாசுபடுத்தினோம்னா நம்மளை கூடிய சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சார். இந்த ப்ரோக்ராம் ஏன் இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சுன்னா, சவுத் போர்ட் கிட்டே போகிறதும் அதை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதாவது அண்டார்டிகா கிட்டே போகிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கம்ஃபர்ட்டாக ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு டிவியில் வந்து ஐஸ் கட்டி உருகிறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட ரியல் எஃபெக்ட் வந்து தெரியாது. ஆனால் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரியும். அதாவது அதை பார்க்கும்போது குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் என்ன, அதோட டேஞ்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அண்டார்டிகாவுடைய இக்கோசிஸ்டம், அதாவது பிளான்ஸ் அனிமல்ஸ் இன் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது இக்கோசிஸ்டம் சொல்கிறது, ரொம்ப சிம்பிள், பயோடைவர்சிட்டி கிடையாது. அதாவது பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஏரியம் அப்படின்றது தான் அது. அதனால் எப்படி ஒரு சின்ன சேஞ்ச் என்வாயர்மெண்ட்டில் ஏற்பட்டால் பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக மைக்ரோஸ்கோபிக் ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்ற கிராஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபைட்டோ பிளாங்டன். இது கிராஸை எடுத்துக்கலாம். இது வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு, அதாவது ஒரு கிராஸு. இது சதர்ன் ஓஷன்ஸில் ஃபுட் செயினாக இருக்குது. அதாவது இந்த கிராஸை வந்து கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிடும், கடல்வாழ் உயிரினங்களை பெரிய விலங்குகள் சாப்பிடும். அதனால் இது வந்து ஒரு ஃபுட் செயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், சூரிய வெளிச்சம் மூலயமா ஃபோட்டோசிந்தசிஸ் தயாரிக்குது அப்படின்றதையும் ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் மக்கள்கிட்ட இதுக்கு மேலே ஓசோன் லேயரில் மாசு அடைஞ்சால் ஃபைட்டோ பிளாங்டன் ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு சின்ன கிராஸ் தானே, பாதித்தா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஃபைட்டோ பிளாங்டன் பாதித்தா என்னாகும், சிறு சிறு உயிரினங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபைட்டோ பிளாங்டன் கிடைக்காது. சிறு சிறு உயிரினங்கள் பாதித்தா என்னாகும், பெரிய பெரிய உயிரினங்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ மொத்தத்தில் ஃபுட் செயின் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைட்டோ பிளாங்டன் சிறிய கடல் வாழ் உயிரினமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு டேஞ்சர்னா பெரிய உயிரினங்களும் அதனால் கண்டிப்பாக பாதிக்கும். தன்னோட அண்டார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் முழுதும் எஃபிஃபனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சடன் ரிவிலேஷன் சொல்கிறாங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து அண்டார்டிகா சர்க்கிளில் 65.55 டிகிரி சவுத்தில் நடந்தது தான், சவுத் நோக்கி நடந்தது தான், சவுத்தில் நடந்தது தான் சொல்கிறாங்க. அதாவது ஷகால்ஸ்கியில் வந்து கப்பலில் வந்து திக் ஒயிட் ஐஸ் மேலே பெனின்சுலா மற்றும் டாட்போல் ஐலாண்டுக்கு நடுவில் மேலும் போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அதுக்கு மேலே போன டேஞ்சர். அந்த ஷிப்போட கேப்டன் என்ன பண்ணார்னா, நார்த் பக்கமாக அந்த ஷிப்பை செலுத்த ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் எல்லாரையும் அலோவ் பண்ணார் கீழே இறங்கி ஐஸ் மேலே நடக்க அலோவ் பண்ணார். ஐஸு கீழே என்ன இருந்ததுன்னா ஓஷன் இருந்தது, அது வந்து ஐஸாக மாறி இருந்தது. மொத்தம் 52 பேரும் கார்டெக்ஸ் வாட்டர் ப்ரூஃப் போட்டுட்டு நடந்தோம். எங்கள் காலுக்கு கீழே 1 மீட்டர் உயரம் திக் ஐஸ் இருந்தது. அவங்க இறங்கினவொன்னே என்ன ஆகும், ஐஸில் வந்து அவங்க கால்கள் வந்து மூடிடும் இல்லையா, புதஞ்சிரும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் இருக்கும், 180 மீட்டரில் சால்ட் வாட்டர் லிவிங் பீயிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் கிராப் ஈட்டர் சீல் எனப்படும் விலங்குகள் என்ன பண்ணுதான், அங்கங்கே ஐஸில் சூரிய வெளிச்சத்தில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கான் தெரியுமா, ஒரு பேனியன் ட்ரீக்கு அடியில் தெரு நாய்கள் வந்து நிழலில் எப்படி படுத்துட்ருக்குமோ அது மாதிரி இதுங்க படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. 9 மாறுபாடான டைம் ஜோன், அதாவது டைம் ஜோன் மாறுபாடுன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து இந்தியாவில் வந்து காலையிலன்னா அமெரிக்காவில் நைட்டாக இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு சில ஊர்களில் வந்து 6 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும், 3 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 9 இடம் டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற நாடுகளை கடந்து போய் 6 செக் பாயிண்ட்ஸை தாண்டி 3 விதமான நீர் சூழ்நிலைகளை தாண்டி பல இக்கோஸ்பிய சுற்றுச்சூழல்களெல்லாம் தாண்டி அந்த அண்டார்டிகாவுக்கு போனது இன்னும் ஆச்சரியமாக இருக்கான். அது வந்து பூமி கோளத்தோட அழகான பிளேஸ். ஒருவேளை ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் இருந்தா மாதிரி அண்டார்டிகா வெப்பமாக இருந்தா அப்படின்ட்டு நம்மக்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்போ இதை சுற்றி பார்த்துருப்போமா அப்படின்னும் கேட்குறாங்க. ஒருவேளை வழியில் டைனோசர்ஸ், மேமூத்ஸ், ஊர்லி ரெனோசரஸ் இருந்தா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. யார் சொல்கிறது அப்படின்னு க்வெஸ்சன் நம்மக்கிட்டே கேட்குறாங்க. ஆனால் 2 வாரம் டீனேஜர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இந்த உலகத்தை சேவ் பண்ணணுன்ற எண்ணம் வரணுன்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போன விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப, அதாவது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷயம் இந்த மில்லியன் இயர்ஸில் நடக்கலாம், ஆனால் ஒரு நாள் எவ்வளோ மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை முடிச்சிருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ மில்லியன் வருஷம் வந்து மாற்றத்தை கொண்டுகிட்டே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மில்லியன் வருஷம் அப்படின்றதும் ஒவ்வொரு நாள் மாற்றங்களுக்கும் ஈக்குவல் தானே, அதாவது ஒவ்வொரு நாள் மாற்றமும் வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. மேபி அவங்க சொல்கிற விஷயம் வந்து எவ்வளோ மில்லியன்கள் விஷயம் மில்லியன் இயர் மாறினாலும் அவங்களுக்கு வந்து அங்கே கிடச்ச அந்த சில நாட்களுக்கான மாற்றம், அதோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி கூட அந்த ஆத்தர் பேசுனதாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த அவங்க வாட்டர் ப்ரூஃப் போட்ட அந்த ஜாக்கெட் அவங்க போட்டிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து மேமூத் அப்படின்ற எலிஃபெண்ட். இப்போ வந்து இந்த மாதிரி எலிஃபெண்ட் வந்து இப்போ இந்த உயிரினம் வந்து இப்போ கிடையாது பூமியில். ஸோ ஃபைனலாக இந்த லெசனில் அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, பூமியை ப்ரொடெக்ட் பண்ணணும், சுற்று